கேரள முதல்வர் பினராயி விஜயன் வெளிநாட்டு வியாபாரிகளை ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணம் கொள்ளையடித்து வைத்திருப்பதாக பெண் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள அமீரக தூதரக அலுவலகத்தில் பார்சல் பார்சலாக தங்கம் கடத்தியதாக கைது செய்யப்பட்டவர் சொப்னா என்பவர். இவர் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சார்ஜா போன்ற வளைகுடா நாடுகளின் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மீது பினாயி பெயர்களில் வணிக நிறுவனங்கள் நடத்தி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல வெளிநாட்டு கொள்கைகளை அறிவிக்கும் போது அவை போலியாக அறிவிக்கப்படும். அந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக வெளிநாடுகளில் உள்ள வியாபாரிகளை தொடர்பு கொண்டு முன் பணம் பெற்று விடுவார். பின்னர் அந்த திட்டம் செயல்பட மாட்டாது. இதன் பின்னர் அவர்கள் பணத்தை திருப்பி கேட்டாலும் தரமாட்டார். இதன் மூலம் கோடிக்கணக்கில் அவர் பணம் சம்பாதித்து வைத்துள்ளார். சிவசங்கர் என்பவர் அவரிடம் முதன்மை செயலாளராக வேலை பார்த்த போது பல போலி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். கேரள முதல்வர் கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணம் தொடர்பாக என்னிடம் இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக அவற்றை வெளியிடுவேன் என்று சொப்னா கூறியுள்ளார்.